இவன் ஒரு சந்தேகத்துக்குரிய ஆளுன்னு சொல்றீங்க சார். பல தடவை சாமர்த்தியமா தப்பிச்சிருக்கான், இவன் ஒரு கல்பிரிட்னு ப்ரூவ் பண்ண முடியாம போலீஸே வெக்கப்பட வேண்டியிருக்குன்னு சொல்றீங்க சார். இது எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. என்ன சார்? இவனை மாதிரியே முகச்சாயல் உள்ள ஒருத்தன எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இஸ் இட்? சாரி சார், நீங்க சொல்றவன் இவனாவே இருக்கலாம் இல்லையா? நோ நோ நோ, நான் சொல்ற ஆளே எனக்கு பல வருஷமா தெரியும். அவன் ஒரு அப்பாவி, தனி மனுஷனா ஊரை விட்டு தள்ளி ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த பக்கம் வேட்டைக்கு போனப்போ அவன் வீட்டை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி குப்பையும் கோழியும் நிறைஞ்ச வீட்டை நான் பார்த்ததே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா குடிச்சு சாப்பிட்டு தூங்குறதா. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் இவனா இருக்க முடியாது. அவன் மாதிரி ஒரு கருமியை நீங்க பார்க்கவே முடியாது. குட் மார்னிங். அடி செருப்பா. நிச்சயமா சொல்றேன். ஐ சீ. இப்படி கண்ட கண்ட சத்தத்தை எல்லாம் டேப் பண்ணி கொண்டாந்து ஏப்பா என் உயிர் எடுக்கிற. முதல்ல இதை பண்ணுப்பா. ஆமா, வர்றதுக்கு இத்தனை நாள. அது அப்புறம் சொல்ற. முதல்ல ஏதாச்சும் இறை கிடைக்கிறது கூட இருக்கா பாரு. இருக்கு, அதை சொல்றதுக்கு தானே ரெண்டு நாளா தேடிட்டு இருக்கிறேன். என்ன விஷயம்? மூணு நாளைக்கு முன்னால ஜாக் பாட்ல ஒரு ஆந்திராக்காரனுக்கு 8 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு. இப்ப அவன் ஹோட்டல் அனிரீட்டாவில தங்கி இருக்கிறான். ரூம் நம்பர் 205, வயசு 50, பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான். இன்னைக்கு சாயந்தரம் மியூசிக் அகாடமியில அர்ச்சனா ப்ரோக்ராமுக்கு முன் வரிசையில 3வது சீட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கிறான். அப் டு டேட்டா எல்லா இன்ஃபர்மேஷனும் கையில இருக்கு. என்ன சொல்ற? பார்ட்டி எப்படி? ஏழியா பணக்காரனா?
நாலு தலைமுறையா லட்சாதிபதியா, அவனுக்கு இந்த 800,000 எட்டு கடல் உருண்ட மாதிரியா? நிச்சயமா தெரியுமா? நான் என்ன பொய்யா சொல்லுவேன்? அப்ப எனக்கு சர்டிபிகேட் வாங்கி எதுக்கு? அர்ச்சனா கச்சேரி கேட்கவா இல்ல ஆந்திராவ மொட்டை அடிக்கவா? ரெண்டுக்கு சேர்த்து. Ha ha ha!